அல்லாஹ் மனித உடலிலே புகுத்தியது அவனுக்கு சொந்தமான நிலையான உயிரின் ஒரு பகுதி அல்ல. இஸ்லாமிய நம்பிக்கையின் பிரகாரம் மனித உடலில் உள்ள உயிர் ஏனைய அனைத்து படைப்பினங்களையும் போன்று அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு படைப்பினமாகும். என்றுமே அழியாத அல்லாஹுடைய நிரந்தர உயிரினின்றும் உள்ள ஒரு பகுதி கிடையாது. எனவே பாவம் செய்த தன்னை நிராகரித்த மனிதர்களை அல்லாஹ் தண்டிக்கின்ற போது அந்த தண்டனை உயிருக்கும் வழங்கப்படுகின்றது, உடலுக்கும் வழங்கப்படுகின்றது என்பதே இஸ்லாத்தின் சரியான பார்வையாகும். இன்னும் ஒரு வகையிலும் இதனை நாம் இந்த உண்மையை தெளிவுபடுத்தலாம். இப்போது நாம் சுமந்திருக்கின்ற மனித உடல்கள் எமது உயிர் உடலை விட்டு பிரிந்து விட்டால் ஒன்றோ அந்த உடலை ஒரு சாரார் எரிக்கின்றார்கள், ஒரு சாரார் மண்ணிலே புதைக்கின்றார்கள். எப்படியோ இந்த உடல் மண்ணோடு மண்ணாக அழிந்து விடுகின்ற யதார்த்தத்தை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த உடலுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை என்று வாதிப்பது கண்கூடான உண்மைக்கு முரணானதாக அமைந்து விடுகின்றது அல்லவா? எனவே இவ்வாறு நாம் கண்கூடாக காணுகின்ற உண்மையின் அடிப்படையிலும் உடலும் உயிரும் கலந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிக்கப்படுகின்ற போது மீதமுள்ள இந்த உடல் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது. இதன் அடிப்படையிலும் வெறும் உடல்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தண்டனை, உயிர்களுக்கல்ல என்பது தவறாகி விடுகின்றது. இது இரண்டாவது வகையான ஆதாரமாகும். மூன்றாவது வகையான முக்கியமான ஒரு ஆதாரம் எட்டாவது அத்தியாயத்தின் 50வது வசனம் உட்பட இன்னும் சில இடங்களிலே கூறப்பட்டுள்ளது. ஒரு காட்சியை பற்றி அல்லாஹ் தனது நபியை நோக்கி கேள்வி தொடுக்கின்றான். வானவர்கள் பாவிகளான இந்த நிராகரிக்க கூடியவர்களின் உயிர்களை கைப்பற்றுகின்ற அந்த காட்சி, அந்த சந்தர்ப்பத்தை நீர் பார்ப்பீர் என்றால் என்ற வார்த்தையில் அதனை ஆச்சரியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது படைத்தவனின் கொள்கையாகிய இஸ்லாத்தை மனதளவிலே ஏற்று அதன்படி தூய்மையோடு நடக்காமல் அதனை மறுத்து வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய உலக வாழ்க்கை முடிவடைகின்ற போது உடலிலே இருக்கின்ற அந்த உயிர்களை வானவர்கள் பறிக்கின்ற போது யத்ரிபூன வுஜூஹஹும் வ அத்பாரஹும் முகத்திலும் முதுகுகளிலும் அவர்களுக்கு அடிப்பார்கள் என்று உண்மையே பேசக்கூடிய அல்லாஹ் ஒரு காட்சி பற்றி விவரிக்கின்றான். ஆனால் இவ்வாறு இந்த உலகிலேயே இறுதி தருணத்திலிருந்து தண்டிக்கப்படுகின்ற பாவிகள் அவர்களது முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பதாக சொல்லுகின்ற அல்லாஹ் அந்த உடலை உலகிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற போதும் அந்த உடலிலே எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை என்பது எவரும் மறுக்க முடியாத யதார்த்தமாகும். இதன் இறுதிப்பகுதியிலே அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை இந்த யதார்த்தத்தை இன்னும் தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது குற்றவாளிகளுக்கான தண்டனை அவர்களது ஆன்மா உயிர் எனப்படுகின்ற அதிலே கலந்திருக்கின்ற ஆன்மா, ஆன்மாவும் தண்டிக்கப்படுகின்றது உடலும் தண்டிக்கப்படுகின்றது என்பதே உண்மையாகும். இந்த வசனத்தின் இறுதியிலே அதாவது குற்றவாளிகள் இந்த உலகின் இறுதி தருணத்திலே உயிர் பறிக்கப்படும் போது முகங்களிலும் முதுகுகளிலும் அடிக்கப்படுவார்கள், ஆனால் அந்த உடல்களிலே அடிக்கப்படுவதை எம்மால் பார்க்க முடியாது. எனவே அதே நேரத்தில் அந்த குற்றவாளிகள் இவ்வாறு அடிக்கப்படுகின்ற தண்டனையை அவர் உணர்வார்கள். இதுதான் அந்த ஆத்மாவிற்கு கிடைக்கின்ற தண்டனை. இதனை இன்னும் உறுதிப்படுத்தும் விதத்திலே இதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வதூக்கு அதாபல் ஹரீக், நெருப்பின் தண்டனையை சுவையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு மனிதனுக்கு உடலிலே அடிப்பது என்பது உடல் வருத்தத்தையும் உள வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வார்த்தைகளால் மனிதனை காயப்படுத்துவது என்பது இது உள்ளத்தை தாக்குகின்ற ஒரு செயல் என்பது மனித இனம் அறிந்த உண்மையாகும். ஒரு மனிதன் விரும்பாத விடயங்களை அவனுக்கு சொல்லுகின்ற போது அவனது உள்ளம் ஆன்மா தண்டிக்கப்படுகின்றது.
எனவே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு மனிதனின் இரண்டு பகுதியாகிய உடல் உயிர், இந்த இரண்டுக்குமே பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. உயிரை தவிர்த்து உடலிலே மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்படும் என்பது இது ஒரு பிழையான புரிதலாகும். அது இஸ்லாமிய புரிதல் கிடையாது.